வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, லூம் சோலார் ஏசி மாடல், அதாவது ஆன்கிட் சோலார் சிஸ்டம், 1 kW, 2 kW அண்ட் 3 kW, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டார்டிங்கில் 1 kW சோலார் சிஸ்டம் வேலூரில் காட்பாடி ஏரியாவில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து ஃபுல்லி ஓப்பன்ட் பிளேஸ் தான், எந்த ஒரு நெல் விழுகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ இதில் வந்து 375 வாட்ஸு 3 பேனல் இன்ஸ்டலேஷன் பண்ணி 3 மைக்ரோ இன்வெர்டர் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து டைரெக்டாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்களே கீழே பாருங்கள், 3 மைக்ரோ இன்வெர்டர் வருது. இது வந்து Q7+ மாடல். இதுக்கு அட்வான்ஸ் மாடலும் இனிமேல் தான் வரப்போகுது. இதுக்கு லோயர் மாடலும் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த இதில் பாருங்கள், ரெட் லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி வயர் அப்படியே இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் ஏசியாகவே நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். இது 2வது பேனலுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதுலேயும் அந்த ரெட் லைட்டு பிளிங்க் ஆகுது. அது 3வதாக இருக்குது பாருங்கள், அதுலேயும் ரெட் லைட் பிளிங்க் ஆகுது. ஸோ மூணுமேவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது எல்லாமேவும் லூம் சோலருடைய 375 மோனோக்ரிஸ்டலின் சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். இப்போ சிலர் கேட்குறீங்க, மோனோக்ரிஸ்டலின் வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா இல்லையா, இல்லைன்னா ரொம்ப பீக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவுட்புட் வராது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்பாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணது வேலூர் கரெக்டாக சொல்லணும்னா, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிற ஸ்பாட்டில் கூட மோனோ வந்து பெர்ஃபார்மன்ஸ், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பாலியை விட மோனோ வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதும். அதேமாதிரி சின்ன கொஞ்சம் ஸ்பேஸ்லேயேவும் மோனோ அதிகமான கிலோவாட்டு பேனல்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி நீங்கள் எஃபிஷியன்சியாகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், கால்வனைஸ்டு அயனுங்கிறதுனால மேக்ஸிமம் ரெஸ்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும், லாங் லைஃப் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு ஒரு 6 அடி ஹைட்டில் வேணும்னா ஹை ரெஸ்ட் ஆண்டும் அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஏசி எம்சிபியும் போட்டு 20 amps ஏசி எம்சிபி கனெக்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். சிடி காயில் எதுக்குன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை மெஷர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கறதுக்கு. இந்த என்ஃபேஸ் வயர்லெஸ் டிவைஸ் என்ன பண்ணோம்னா, சிடி காயில் மூலமாக இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து மெஷர் பண்ணி நம்ம மொபைல் மானிட்டரிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை 0 எக்ஸ்போர்ட்டிங் டிவைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், 1 kW சோலார் பேனல் பர் டே ப்ரொடக்ஷன். ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 3 பேனலுடைய ப்ரொடக்ஷன் வந்து மொத்தம் 3 யூனிட் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கு. இதில் 0 எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன் எனேபிள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் லோவாக தான் இருக்குது. இது 2 kW சோலார் ஏசி மாடுல் ஈஸியர் சென்னையில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பேனலுடைய அவுட்புட் வந்து மேக்ஸிமம் வந்து 1.3, 1.2ங்கும்போது மொத்தம் 7 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குது. 2 kW சிஸ்டத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 7.7 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பீக்கில் வந்து 9.8 amps கிட்டத்தட்ட 1 kW 5 amps பக்கத்தில் ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்குது. வித் ஆனால் இது வந்து 0 எக்ஸ்போர்ட்டிங் இருக்கிறதுனால நம்ம யூசேஜ் இருந்தால் தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இதே இது அடுத்த கான்செப்ட் பாருங்கள், இது 3 kW ஆன்கிட் சோலார் சிஸ்டம். இதனுடைய மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பாருங்கள், 15 யூனிட்ங்கும்போது 1 kW 5 யூனிட் ப்ரொடக்ஷன் காமிச்சிருக்குது. எல்லோரும் நினைக்கிறீங்க 1 kW சோலார் சிஸ்டம் மேக்ஸிமம் 5 யூனிட் கூட ப்ரொடக்ஷன் பண்ணாதுன்ட்டு. இதுக்கு அடுத்த கான்செப்ட் பாருங்கள், மொத்தம் 17 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. 3 kW சிஸ்டம் 17 யூனிட்னா கிட்டத்தட்ட 5 யூனிட்டுக்கு மேலேயே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குது. இது பாசிபிள் தான். எல்லோரும் கேட்குறீங்க ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருக்கான்னு, இந்த தான் இருக்குது ப்ரூஃப். அதே மாதிரி லூம் சோலார் ஏசி மாடலுக்கு ஃப்ரீ டெமோவும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சென்னை பிரான்ச்சுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இது வந்து வேலூர் பிரான்ச்சுடைய டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.